Chithra, Social Talk. இன்றைய சாய் சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிடம் இருக்கின்ற விருந்தினர் கவிஞர் கண்ணதாசனுடைய அன்பு மகளான கலைச்செல்வி. தன்னுடைய தந்தையான கவிஞர் கண்ணதாசனை பற்றிய நீங்காத நினைவுகளை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கலைச்செல்வி கண்ணதாசன். சாய் வித் சித்ரா சோசியல் டாக். உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் சகோதர சகோதரிகளை பற்றியும் முதல்ல சொல்லுங்கள். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நாங்கள் எல்லாமே எங்கள் பெரியம்மா வீடு நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். எல்லாருமே ஒன்றா இருந்து நாங்கள் இந்த ஒன்றா விளையாண்டது தான் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு வந்து பெரியம்மா பசங்க அப்படின்ற ஒரு வித்தியாசமே இருக்காது. கூட பிறந்த அனந்தம்பிங்க மாதிரி நாங்கள் சண்டை போட்டுட்டு ஆடிட்டு உட்காந்து இதுவாக இருப்போம். அதில் வந்து கலைவாணன்றவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அவன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். யாராவது திட்டினா கொண்டா நீ வா நான் பார்த்துக்குறேன் வா அப்படின்னு அந்த மாதிரி இருந்தோம். ரொம்ப இருந்தோம். அதுவாக இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் தான் வந்து இடம் பத்தாமல் கொஞ்சம் பிரச்சனையாகி அப்புறம் வந்து அவங்களால நாங்கள் ஒரு 14 பேரும் ரெண்டு பெரியம்மா அம்மாவுன்னு ஒரு பெரிய வீடு அது பத்தலேருந்து அவங்க தனியாக போனாங்க. உங்கள் சகோதரர்கள்ட்ட யார்கிட்ட கவிஞருடைய சாயல் மிக அதிகமாக இருக்கு பழகுகின்ற விதத்தில்? அவள் கலைவாணன் வந்து நிறைய கலைவாணன் அப்பா மாதிரியே இருப்பான். அப்படியே அப்பா மாதிரி நிறைய இருப்பான். அப்புறம் எங்கள் மூணாவது அண்ணன் வந்து அப்பாவோட உடம்பு வாகு அப்படியே அந்த அண்ணனுக்கு இருக்கும். அந்த உயரம் எல்லாமே அப்பா மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் அவங்க ரெண்டு பேர் தான் அப்பா மாதிரியே இருப்பாங்க. முதல் வந்து எங்கள் அண்ணன், அதாவது பெரியம்மா வீட்டில் ஒரு பொண்ணு முதல்ல, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் காந்தி, அதுக்கப்புறம் தான் கண்மணி சுப்பு. காந்திக்கு அப்புறம் தான் கண்மணி சுப்பு. ஆமாம். முதல்ல வந்து அவர் அக்கா தான் இருக்காங்க அங்கே. அவங்க தான் எல்லாருக்கும் மூத்தவங்க. அலமேலுன்னு சொல்லிடுவாங்க. அந்த உங்கள் பெரியம்மாவுக்கு எத்தனை பசங்க? அவங்களுக்கு வந்து 3 பொண்ணு 4 பையன். எங்கள் வீட்டில் வந்து 2 பொண்ணு 5 பையன். உங்கள் சகோதரர்களை பற்றி சொல்லுங்கள். எல்லாருமே நல்ல பிரியமாக இருப்பாங்க. அப்பா குணம் மாதிரியே தான். அப்பாவோட அக்கா தங்கச்சிங்களை விட்டு கொடுக்காத மாதிரி தான் எங்கள் அண்ணந்தம்பிங்க எல்லாருமே எங்களை என்றைக்குமே எதுக்கும் விட்டு கொடுத்ததே கிடையாது. எங்கள் ரொம்ப பிரியமாக ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லாருமே, எல்லா அண்ணந்தம்பிங்களுமே. அதுவும் பெரிய அண்ணன் எல்லாருமே பெரியம்மா வீட்லேயும் கண்மணி சுப்பு கலைவாணன்லாம் வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க எங்ககிட்ட. அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப கிட்டத்தட்ட அப்பாவோட குணமே நல்ல பிரியமாக இருப்பாங்க அவங்க எல்லோரும். கண்ணதாசனுடைய எழுத்து திறமை இந்த சகோதரர்கிட்ட யார்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது பெரியம்மா வீட்டிலன்னா வந்து கண்மணி சுப்பு. எங்கள் வீட்டில் வந்து இருந்தது வந்து என்னென்னா எங்கள் ரெண்டாவது அண்ணன் பல் டாக்டராக இருக்காங்க கமல்னு சொல்லி. அந்த அண்ணன் வந்து ஒரு தடவை கவிதை எழுதி குமுதத்தில் கொடுத்துருந்தாங்க. கொடுக்கும் போதே அதை வந்து எல்லாம் படித்து பார்த்துட்டு எல்லோரும் சொன்னால் கவிஞர் எழுதி கொடுத்து இப்போ போட்டிருப்பாம்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க நீ இந்த இடத்துக்கே வரக்கூடாது, நீ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் நீ வரணும் அப்படின்னாங்க. அப்புறமா அதுலேருந்து அதுலேயே அந்த அண்ணன் டச் விட்டு போச்சு. ரொம்ப பிரமாதமாக எழுதுவேன் கமல் அண்ணன் கவிதை எல்லாமே ரொம்ப நல்லா எழுதும். அதோடய திறமை வந்து இந்த பல் டாக்டருக்குள்ளே போனோம்னால இந்த இதை விட்டே விட்டுடுச்சு. அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணலை? இல்லை பண்ணலை. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வரல, அதில் போயிடுச்சு. அந்த அந்த டாக்டர் இதில் போயிடுச்சு. மூணாவது அண்ணன் அண்ணாதுரை, அந்த அண்ணன் இப்போ எல்லாம் நிறைய எழுதிட்டுருக்காங்க. இப்போ நிறைய எழுதுகிறாங்க அண்ணன். இதெல்லாம் இப்போ கலைத்துறையில் அதிகமாக இப்போ செயல்படுறதுன்னா அண்ணாதுரை. அண்ணாதுரை தான். என் தம்பியும் எழுதுவான், கோபி கண்ணதாசன் இருக்கான். அவனும் வந்து கவிதையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சொல்லுவான். கவிதையை நல்லா சொல்லுவான். அதே வந்து தமிழில் எழுதுறது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். அந்த மாதிரியும் பண்ணும். அவனுக்கும் அந்த திறமை இருக்குது. பட் அப்பா அளவுக்கு யாரும் வரல. அப்பாவுடைய நினைவுகளில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத நினைவுகள்னால் என்னென்ன சொல்வீங்க? அப்பாவோட நினைவுகள் நிறைய இருக்குது. மறக்க முடியாதது அப்படின்னா வந்து அதாவது வந்து நான் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் போது, அது என்ன முறைக்கும் என்னால் மறக்க முடியல. சின்ன குழந்தையாக இருக்கும் போதே அப்பா வந்து சிங்கப்பூர் போயிருந்தாங்க. போயிட்டு திடீர்னு ராத்திரி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட ஒரே அழுக ஃபோனில், இது மாதிரி வந்து என் பொண்ணு இறந்துட்டா மாதிரி நான் கனவு கண்டேன், எனக்கு எழுப்பி பேச சொல் அப்படின்னாங்களாம். அப்பா அம்மா சொன்னாங்களே ஒன்றும் இல்லை நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா. 14 பிள்ளைங்களை பெற்றா அந்த ஒவ்வொரு குழந்தைங்க மேலேயும் எவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குது பாருங்க. அவள் வந்து அம்மா வந்து தூங்கிட்டுருக்கா அப்படின்னா இல்லை எனக்கு எழுப்பி பேச சொல்லுன்னு அனுப்பிச்சு நான் பேசினேன். எனக்கு ஞாபகம் இல்லை அதெல்லாம். எழுந்துச்சி இப்போ எழுந்திரிச்சு அப்பாட்ட ஃபோனில் நான் பேசியிருந்திருக்கேன். அப்பா அது கேட்டதுக்கு அப்புறம் தான் போய் தூங்கினாங்களாம். அது இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. பட் அவர் அதை சொல்லிட்டார், அவரை இழந்துட்டு நாங்கள் இருக்கோம் போ. அதுதான் எங்களால் தாங்கவே முடியல. உங்களை வந்து செல்லமாக கிளியோ பாட்டுறான்னு சொல்லுவார். ஆமாம், நான் கருப்பாக இருப்பேன், ரொம்ப கருப்பாக கண்ணெல்லாம் முட்டை கண்ணாக இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்கும். நான் அப்பா சொன்னால் கிளியோ பாட்டுற மாதிரியே இருப்பார் அப்படின்னு வாங்கலாம். அப்பா கிளியோ பாட்டுறதுன்னு தான் கூப்பிடுவாங்க என்ன.
உங்களுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய கவிஞர் அப்படின்றது எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது? அதாவது வந்து எனக்கு வந்து அப்போல்லாம் தெரியல, ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியல. அதாவது வந்து ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பரமசிவன் கழுத்தில் இருந்த அந்த சூரியகாந்தி பாட்டு, அந்த பாட்டை வந்தப்போ பின்னாடி என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்னை கிண்டல் பண்ணிக்கினே வருவாளுங்க அந்த பாட்டு பாடி. அம்மாட்ட வந்து அழுதேன், இந்த மாதிரி பாருங்கம்மா அவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே அவர் அவங்க அப்பா நடித்ததை பார்த்துன்னு. அதெல்லாம் பெருமை அடியே உனக்கு அதுதான் தெரியல, அவளுங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க விடுன்னு. எனக்கு அப்பயும் தெரியல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் அப்புறம் எல்லோரும் சுற்றி இருக்கவங்களும் கண்ணதாசன் போனால், நான் முதல் கல்யாணம் ஆகி போனதே வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவங்க வீட்டில் தான் கொடுத்துருந்தாங்க எங்கள் மாமனார். அந்த வீட்டுக்கு போகும்போது அட்டினா டிஎம் சௌந்தரராஜன் பொண்ணுங்க கூட நம்பலை, அவங்க கண்ணதாசன் வீட்டு பொண்ணு அவங்க மருமகன் அவங்க நம்பவே இல்லை. அதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து நம்ம பெரிய ஆள் போல் இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. கவிஞரோட பொண்ணுன்ற ஒரு பெரிய ஒரு கௌரவம். அதோட என்னென்னா அப்பா கூட வெளியில் போகும்போது அது கிடைக்கிற மரியாதையே வேறு. அப்போல்லாம் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் இல்லை, நான் நம்ம வந்து பெரிய ராஜா வீட்டு பொண்ணு அதனால தான் அவளை மரியாதை கொடுக்குறாங்கன்னு அப்பா கூட அப்பாவோட அருமை தெரியல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து நான் அப்பா கூட வெளியில் போயிருக்கும் போது நான் இவரெல்லாம் போகும்போதே பார்த்தா அப்படி ஒரு மரியாதை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு. ஆக எப்பேற்பட்ட அதுவும் இல்லாமல் இப்போ அப்பா இல்லாமல் இப்போ வந்து உணரும் போதே இப்போ அப்பான்னு கூப்பிட வரல, தெய்வம்னு சொல்ல வருது வாயில். எனக்கு ஒரு தந்தையா எப்படி இருப்பார் கவிஞர் வீட்டில்? அப்பான்னா அப்பா உண்மையான அப்பா எங்கள் அப்பா தான். ஆமாம், ஏன்னா வந்து ஒரு திட்டுறது கொள்வது எதுவுமே கிடையாது. என்ன கண்டிப்பு இருக்கோ அது அம்மா கிட்ட தான் அப்பா சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைங்கள வெளியில் விடக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது ஆம்பளை பிள்ளைங்கள, அந்த மாதிரிலாம் அப்பாவோட கண்டிப்பாக எல்லாமே அம்மாட்ட சொல்லிடுவாங்க. அப்பாவோட பாசம் ஃபுல்லாக எங்கள் மேலே தான் கொட்டுவாங்க. ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அப்பா. எந்த யாரும் என் பொம்பளை பிள்ளைங்க அழுகக்கூடாது, மெயினாக யாரும் அடித்தோ அழுகக்கூடாது. அப்பாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் எங்கள் பெரிய அண்ணன் வந்து என்னை அடிச்சிருச்சு. என்னை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் அப்பா வந்து அடிக்கும் போதே நாங்கள் அழுக மாட்டோம். அதாவது காலையில் எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் அடிச்சிருச்சு. அப்பா சாயந்தரம் வந்தாங்க. சாயந்தரம் வந்து அதுக்கப்புறம் நின்று அப்பா வாசலில் நின்று ஓன்னு கத்துனேன், என்னென்னா அங்கே அண்ணன் அடிச்சிருச்சுன்னு. அப்பா வெளில வந்து பலாரும் எங்கள் அண்ணன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. பொம்பளை பிள்ளைங்களை தொட்டின்னு என்ன நடக்கும்னு தெரியாதுன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆம்பளை பிள்ளைங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி அப்பா ரொம்ப பிரியமாக பழகுவாங்க, ரொம்ப பிரியமாக பழகுவாங்க. அப்பா வந்து ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. யாருக்கும் ஏதாவது ஒன்று அப்பாவால் வந்து ஒரு துளி ட்ராப் அந்த ரத்தத்தை பார்த்தாங்கன்னா மயக்கம் வந்துடும் அப்பாவுக்கு. அப்பாவால் வந்து அது தாங்கிக்கவே முடியாது. அதனால் வந்து அந்த அதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அது மாதிரி ரொம்ப ஒரு பாசமானவங்க. அதனால் வந்து அப்பா வந்து எங்களை அடித்ததும் கிடையாது, திட்டினதும் கிடையாது, ரொம்ப பிரியமாக பழகுவாங்க. பரபரப்பாக சினிமா உலகில் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் உங்கள் அப்பா. ஆமாம். எப்போ உங்களோட எல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு அவருக்கு நேரம் கிடைக்கும்? அதாவது அப்பா பரபரப்பாக இருந்தாங்கன்றதே எங்களுக்கு தெரியாது. அப்பா பரபரப்பாக இருந்த நேரத்தில் கூட 365 நாளும் மத்தியானம் சாப்பிட வரும் போதே நைட்டு தூங்கும் போதே பயங்கர ஒரு அரட்டை அடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. சரி, நாங்கள் எல்லோரும் உள்ளே போய் ரூம்குள்ளே, அதாவது எப்படின்னா அம்மா அப்பா தனியாக இருந்தாங்கன்னா நாங்கள் ரூம்குள்ளே போக மாட்டோம், அம்மா உள்ளே இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தராக போவோம். அந்த ஸ்வீட்டில் ஈ முக்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக போய் மெல்லவாக போய் அங்கே ஒரு கும்பல் கேங் ஆயிரும். சிரிச்சு கிரிச்சு கலகலன்னு அதை அரட்டை அடிச்சுட்டு வெளியில் வருவோம். அப்பாவுக்கு அப்படி ஒரு ரிலாக்ஸ், பார்த்தா மூஞ்சி அப்படியே பூத்து போயிருக்கும். அப்பாவுக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்டு அப்பா ரிலாக்ஸாக தூங்குவாங்க. அந்த மாதிரி வந்து தினமே நடக்கும். அப்பா எப்போ பரபரப்பாக இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன மாதிரியான உணவு ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் கவிஞர்? அப்பாவுக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். வெஜிடேரியனோட நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் வந்து அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பாவோட நான்வெஜ் வந்து நம் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் கம்மி பண்ணிட்டாங்க அப்பா. அப்பா அம்மா சமைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அம்மா தான் சமைப்பாங்க. நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. நைட்டில் வந்து அம்மா வந்து ஒரு மணிக்கு தான் எந்திரிச்சு அம்மா சமைப்பாங்க. அப்பாவுக்கு எல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க. அப்பா அது நல்ல நைட்டில் வந்து கொஞ்சம் ஒரு அளவு நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு வராத அரசியல் தலைவர்களே இல்லை, வராத சினிமா பிரமுகர்களே இல்லை. ஆமாம். அப்படி யார் யாரெல்லாம் பார்த்த நினைவு உங்களுக்கு இருக்குது? எனக்கு வந்து அப்பாவோட அக்கா மாடியில், அப்பாவோட மாடியில் இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அதை அப்பாக்கிட்ட கேதம் கேட்குறதுக்காக காமராஜர் வந்தார். காமராஜர் வந்தப்போ எனக்கெலாம் வந்து காமராஜரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ தான் போய் பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டேன். போய் உட்காந்துட்டு அவங்க காலை வந்து காமராஜர் வந்து ரெண்டு கால் இப்படி சப்னாங்கால் போடாமல் ஒரு கால் மடக்கி உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல. பக்கத்தில் நின்று அவரை பார்த்து உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன். அதை என்னால் மறக்க முடியல. பாலாஜி வந்திருக்காங்க, ஜெமினி வந்திருக்காங்க, அப்புறம் நடிகையில் வந்து சாவித்திரி வந்திருக்காங்க. நான் பார்த்ததே இல்லை.
அதாவது நான் பார்த்ததே இல்லை. நான் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் அம்மா சொல்லுவாங்க, சாவித்ரி வந்தாங்க, ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டாம்மா பார்க்காம அப்படின்னு. ரெண்டு மூணு தடவை வந்திருக்காங்க. அது பாசமல்லர்னா சிவாஜியும் சாவித்ரின்ற மாதிரி இங்கே கண்ணதாசனும் சாவித்ரியும் தான். அப்படியா? அவங்களோட பிரச்சனையை பூரா அப்பாட்ட சொல்லி ஒன்று உட்காந்து எழுதிட்டு போவாங்க. அம்மாவை அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அப்புறம் வந்து சந்திரகாந்தா, பெண்ணிரட நிர்மலா, நிறைய பேர், ஜெமினி, எல்லாருமே வந்திருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. இல்லை அது வந்து நான் அவங்கள பார்த்தது இல்லை. பட் வந்து அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் சிவாஜி வந்தாங்க, அப்பா இறந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தாங்க. அப்போ பார்த்தோம். பட் கல்யாண வீட்டில், என் கல்யாண வீட்டில், அக்கா கல்யாண வீட்டிலலாம் எம்ஜிஆர் சிவாஜிலாம் வந்திருக்காங்க. நீங்கள் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தபோது கண்ணதாசனுடைய மகள் அப்படின்றத எப்படி மற்ற மாணவர்கள்லாம் உணர்ந்தாங்க? என்ன அப்படி தான் கூப்பிடுவாங்க. என்ன கலைசெல்வின்னு கூப்பிட்றத விட கண்ணதாசன் பொண்ணு பாரு, கண்ணதாசன் பொண்ணு பாருன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்போலாம் ஒன்றும் தோணலை. அப்போ கண்ணதாசனோட பொண்ணு அவ்வளோதான் தோணுச்சு. இப்போ அதை நினைக்கும் போது, இப்போ வந்து கண்ணதாசன் மெஸ்ஸுன்னு ஹோட்டலில் வச்சுருக்கும் போது அவங்க பொண்ணு பாருங்கள் இவங்கன்னும் போது அப்படியே ஒரு யாரோ ரெண்டு பேசிப்பாங்க இவங்க பொண்ணு அப்படின்னும் போது நான் ஓரக்கண்ணில் பார்த்துட்டு சாப்பிட்றேன். அது ரொம்ப பெருமையாக இருக்கும். அது அந்த கலைவனரோட வந்து மிக நெருக்கமான நட்பு இருந்தது இல்லை உங்கள் அப்பா? ஆமாம் ஆமாம். அப்பாவோட ரொம்ப ரொம்ப இப்போ பிரியமாக பழகுவாங்க. அந்த அப்பா பிரியப்பட்ட எல்லார் பேரையும் எங்களுக்கு வைப்பாங்க. ஆமாம். அப்பா வந்து அவங்க என்ன ஸ்பெஷல், அவங்களுக்கு முட்டியம் போது நம்ம அந்த அம்மாவுக்கும் பிறந்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளில் இறந்து போயிருச்சு. அதுக்கு வச்ச பேர் தான் கலைச்செல்வி. அந்த பேர் தான் எனக்கு வச்சாங்க. எனக்கு அக்காவுக்கும் அந்த மாதிரி தான். அதுவும் கருணாநிதியோட அம்மா பேர் அஞ்சுகம். அந்த பேர் தான் அப்பாவுக்கு அக்காவுக்கு வச்சாங்க. அந்த பேர் தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இல்லை அந்த பேர் வேணான்னு சொல்லிட்டு ரேவதின்னு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அப்பா வந்து ஆசைப்படுறவங்க பேரெல்லாம் வச்சுருவாங்க. நீங்கள் என்ன ஸ்டேஷனை பார்த்துருக்கீங்களா? நான் அவங்கள பார்த்ததில்லை, மதுரமா அம்மாவை பார்த்துருக்கேன். ஒரு நாள் அவங்க வீட்டு கொலுக்கு போயிருந்தோம். அப்போ என் அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ போகும்போது அம்மா சொன்னாங்க, பாரு யானை குட்டி மாதிரி இருக்கான்னு என்னை திட்டினாங்க. அப்போ தான் மதுரம்மா சொன்னாங்க, சொல்லாத குழந்தைய அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னாங்க. அது இன்னும் என்னால் மறக்க முடியல. அந்த அம்மா அப்போ தான் நான் ஒரே தடவை தான் நான் பார்த்தேன், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். கவிஞருடைய மகள் அப்படின்றதில் ஏதாவது திரையுலக பிரபலங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு, பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கா? நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தது விஸ்வநாத மாமாவோட ஃபேமிலியோட தான். அவங்கள தான் எனக்கு நல்லாவே தெரியும். லதாக்கா, மதுக்கா எல்லோரையும் எங்களுக்கு நல்லாவே அவரால் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அந்த சினிஃபைல் ஃபேமிலியில் யாருக்கூடையும் ரொம்ப இல்லை. பட் எம்எஸ் சுஷ்மா தான் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருவார் இல்லையா? மாமா வருவாங்க. மாமா வந்துட்டு போகிற அடையாளம் என்னென்னா, மாமா அத்தனை தான் கூப்பிடுவோம். மாமா வந்துட்டு போகிற அடையாளம் என்னென்னா, மாமா முன்றும் எப்படியுமே அந்த எங்கள் வீடு வந்து அப்பாவை பார்க்க வந்துட்டாங்கன்னா வீடு ரெண்டாயிரும். அதாவது நடுவில் ஒரு கதவு, அந்த கதவை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் அந்த போகிற மாதிரி நாங்கள் ஃபுல்லாக இங்கே தான் நாங்கள் இருப்போம். அப்பா பார்க்க வரவங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்பா பார்த்து கேத்துட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த கதவு திறந்து விடுவாங்க. அப்போ வந்து கதவு திறக்கும் போது அம்மா சொல்லுவாங்க, அண்ணா வந்தாங்களான்வாங்க. ஏன்னா அந்த ஹாலில் ஒரு 10 நிமிஷம் அந்த சென்ட் வாசனை இருக்கும். மாமா வந்துட்டு போனாங்கன்னா அந்த சென்ட் வாசனை இருக்கும். அது அடிக்கடி வருவாங்க மாமா. மாமா கூட அப்பா பேசி இருந்துட்டு 11:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்து அதுக்கு உள்ளே நுழைவாங்க. அப்பா பெல் அடிக்கும், ஃபோன் அடிக்கும். அம்மா இல்லை அண்ணன் தான் பேசுகிறாங்கன்ட்டு போயிடுவாங்க. சொன்ன மாதிரி மாமா தான் பேசுவாங்க. இப்போ தான் வந்துட்டு வந்தாங்க, அதுக்குள்ளேயும் ஃபோனை பாருன்னுவாங்க அம்மா. அந்த மாதிரி ரெண்டு பேர் பயங்கர க்ளோஸு. அது விஸ்வநாத மாமா அப்போ பொண்ணுங்க எல்லாருமே எங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பிரியமாக பழகுவாங்க எல்லாருமே. பட் விஸ்வநாதனோட அவ்வளோ நெருக்கமாக இருந்த நீங்கள் டீக்கா ராமூர்த்தி தெரியாமல் ஒரு நாள் உங்கள் வீட்டை விட்டே துரத்திட்டீங்களாமே? ஆமாம், நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அவங்கள நான் பார்த்ததே கிடையாது. நம்ம வந்து எனக்கு எப்பயுமே வந்து சினிஃபீல்டிலேருந்து யார் வந்தாலும் எதுவும் ஒரு சொந்தத்துலேருந்து எல்லாம் வந்தால் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது என்னன்னு எனக்கே தெரியல, பட் அது என்கிட்ட இருக்கும். அது என்கிட்ட வந்து எங்கள் கடையிலே வந்து 2-3 பேர் வந்திருக்காங்க. அது சொல்கிறேன், இவங்க வந்து ராமூர்த்தி அந்த அண்ணன் வந்து வரும்போதே எனக்கு தெரியாது. அவங்கள பார்த்ததே இல்லை நான். அவங்கள நான் பார்த்ததே இல்லை. அவங்க ஒரு நாள் அப்பாலாம் அப்போ இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க உள்ளே வந்து ஷீல்டெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்தாங்க. எனக்கு அவங்க தண்ணி அடிச்சுட்டு நடு ரூம்க்கு வந்துட்டாங்கன்றதுனால நான் என்ன தர செஞ்சேன், மரியாதையை வெளியில் போங்க, வெளியில் போங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் இருமா நான் பார்த்துட்டு போயிடுறேம்மா, பார்த்துட்டு போயிடுறேம்மான்னாங்க. அவர் சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் போங்க வெளியில் அப்படின்னு. அப்புறமா அவர் வெளியில் போய் அவன் ரிக்ஷாவில் தான் வந்தாங்க. ரிக்ஷாவில் ஏறினதுக்கப்புறம் அம்மா யாருன்னு கேட்டுட்டு வந்தாங்க. அம்மா அம்மா இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு வந்துட்டு உள்ளே வந்தாங்கன்னு. அம்மா வந்து வெளில வந்து பார்த்தா, ஐயோ ராமூர்த்திடி அப்படின்னாங்க. ஐயோ அம்மா எனக்கு தெரியாதுமா, இருந்தாலும் போய் கூப்பிடுவா அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை வேணாம், அவங்க அப்பா அங்கே குடிச்சிருந்தாங்கன்னு விட்டுட்டு போட்டோம் அப்படின்னு. ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன். அவங்கள்ட்ட போய் ஒரு மன்னிப்பாவது கேட்கணும்னு நினச்சிட்டு நான் தோணவே இல்லை. அது அப்படியே விட்டுட்டேன்.
ஆனால் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம ராமோத்தியம் அந்த உங்களை நான் பார்த்ததே கிடையாது, இல்லைன்னா நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன். உங்கள் அப்பா எழுதின பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்னு எந்தெந்த பாடல் சொல்லுவீங்க? இன்னும் எனக்கு எல்லா பாடமே இல்லையே, அப்பாவோட பாடல்கள் எல்லாமே எனக்கு ஒரு பாடமாகவே இருந்திருக்கு. எனக்கு ஒரு பாடமாகவே இருந்திருக்கு. ஆமாம், எந்தெந்த பாடல்கள்? இது மயக்கமா கலக்கமாவில் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, அந்த வரிகளில் வந்து என்னை வாழ வச்சுட்டு இருந்தேன்னு வாலிக்கே வாழ வச்சது நாங்கள் அந்த மாதிரி என்னையும் வாழ வச்சது அதுதான். அதுக்கப்புறம் வந்து இது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்ற அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் உண்டு, இறைவன் நினைப்பது பாவம் மனிதன் என்று கடைசி வரைக்கும் இப்படியே இருப்போம்னு நினைப்போம். ஆண்டவன் என்ன நினச்சிருக்கான் தெரியாது. அந்த மாதிரி வந்து அப்பாவோட பாடல்கள் எல்லாமே என்னோட லைஃப்லேயும் சம்மந்தப்பட்டு தான் வரும். மற்ற கவிஞர்கள்லாம் யார் யார் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாங்க? நான் வாலி அவங்கள பார்த்துருக்கேன், அவங்க அந்த ஐயாவை பார்த்துருக்கேன். அப்புறம் இல்லை அதான் தான், நான் வேறு யாரையும் பார்த்ததில்ல. அப்பா இறந்த அன்னைக்கு வந்து வைரமுத்துலாம் வந்திருந்தாருன்னு சொன்னாங்க, நான் பார்க்கல. அது நான் அன்றைக்கி ரொம்ப பார்க்கல. அது அது எனக்கு தெரிஞ்ச வாலி அவங்க அந்த ஐயா வந்திருக்காங்க, வந்து பேசிகிட்டு இருந்துட்டு போவாங்க. கவிஞருடைய பல பாடல்கள் வந்து பிரபலமான பாடலாக இருக்குது, அதை பற்றி வீட்டில் பேசவே மாட்டார் அவங்கக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ? அவர் இல்லை, அப்பா வந்து சும்மா கிண்டல் பண்ணுவாங்க, சின்ன கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் ஒன்றை பார்த்து பாட்டை எழுதியிருக்கேன், நான் அப்படி எழுதியிருக்கேன் அப்படி எழுதுங்க பாட்டை வச்சு அப்பா கிண்டல் பண்ணிக்கு ஒன்றை பற்றி தான் எழுதியிருக்கேன்னு சும்மா கிண்டல் பண்ணுவாங்க. நாங்கள் அது மாதிரி விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து எங்கள் அண்ணனுங்களாம் வந்து அப்பா கேட்பாங்க, அப்பா எங்களை பற்றிலாம் என்னப்பா பாட்டு எழுதியிருக்கீங்கன்னு. அப்பா இல்லை, ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜ பாகப்பிரிவினை படத்தில் வரும் இல்லையா, அந்த பாட்டு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு பாட்டையும் சொல்லுவாங்க. படுக்கையிலே முள்ள வச்சு ரசித்து பார்த்து மகிழ்ந்தான்றது வந்து மூணாவது அண்ணன் கொஞ்சம் முரடு. ரெண்டாவது அண்ணன் இப்போ பொண்டாட்டியின் கால்களுக்கே காவல் இருந்தான மாதிரி ரெண்டாவது அண்ணன் அது ரொம்ப சாஃப்ட் அந்த அண்ணன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்போம். தன் பசங்கக்கிட்ட யார் யார்கிட்டலாம் ரொம்ப செல்லமாக பேசுவார் அவர்? எல்லாம் அதான் அப்பாட்ட ஒரு பாகுபாடே கிடையாது, எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நடந்துக்குவாங்க, ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ அது இல்லாமல் பெரியம்மா வீட்லேயும் எங்கள் இங்கேயும் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் தேன்மொழின்னு ஒரு அக்கா, அவங்க குண்டு, நான் எங்கள் குண்டு, இந்த ரெண்டு குண்டையும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, எனக்கு என்ன பண்ணாலும் சரி, எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் உடனே அவங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து வீட்லேயே எங்களுக்கு ரெண்டு பேருக்கு தான் மெயின். ஆமாம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. கவிஞர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்த தருணம்னு எதை சொல்லுவீங்க? ரொம்ப அந்த ஒவ்வொரு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணும் போது, பையனும் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அப்படி சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்பா. அப்புறம் வந்து அது வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, அப்பா வந்து ஒரு படப்புன்னு சொல்லி எங்கே போடுவாங்க, அதை முன்னோர்களுக்கு சாமிக்கெல்லாம் சேர்த்து அப்போ அந்த பாலாஜி கல்யாண மண்டபத்தில் போடுவாங்க. அப்பா வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, குழந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடுவாங்க. அப்பா அங்கே போய் அந்த சமைக்கிற இடத்துல போய் பார்ப்பாங்க. அதுனா ஏன்னா அப்பா காரமிச்சு அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அந்த மண்டபமே நிறைஞ்சிருக்கும். அங்கே தான் நாங்கள் பண்ணுற அநியாயம் என்னென்னா, வந்து கலைவாணன் எங்கள் கலைவாணனும் எங்கள் ரெண்டாவது அண்ணனும் இருக்கிற இடம் வந்து சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு ரவுண்டு போடுவோம், உட்காந்து சேர் போட்டு உட்காருவோம், அது அப்படியே ஒரு பெரிய ரவுண்டாயிரும். அத்தனையும் சமயக்காரன் எல்லாத்தையும் அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டு வந்து எங்கள் பின்னாடி நின்றுக்குவாங்க, அப்பாவும் இதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. பயங்கரமான அர்ட்டை சிரித்து மண்டபமே அதிர்ற மாதிரி இருக்கும். அங்கேருந்து எங்கள் அத்தை ரெண்டு அத்தையும் கட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு வேலையும் ஆகலை, எங்கள் உட்காந்து அரட்டையான்ட்டு ஃபுல்லாக களைச்சி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அப்பா என்ஜாய் பண்ணது வந்து அந்த படப்பு நேரத்தில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. வீட்லேயும் அப்பா வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க. உங்கள் அப்பாவை மிகுந்த வருத்தத்துக்குள்ளாக்கிய சம்பவம்னு எதாவது இருக்கா? அப்பா நான் அப்பா அழுது நான் பார்த்தது வந்து தேவர் இறந்த அன்னைக்கு, எங்கள் அண்ணனோட ரிசப்ஷன் அன்றைக்கி, ரெண்டாவது அண்ணனோட ரிசப்ஷன்னு பாலாஜி கல்யாண மண்டபத்தில். அப்பா வந்து அப்போ திடீர்னு இந்த நியூஸ் வந்தோடனே அப்பா அழுதது, நாங்கள் அலறி அடிச்சுட்டு ஓடியாந்து பார்த்தோம். உள்ளே பார்த்தா அப்பா நினைக்க தேம்பி 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 அப்பா அழுதுருந்தாங்க, ஐயா ஐயான்ட்டு. ரிசப்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மா பெரியம்மா அப்பா எல்லாருமே ஃப்ளைட்டில் கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ தேவர் ஐயா பார்க்குறது அதுதான் என் லைஃப்பில் நான் பார்த்தது, அப்பா அழுதது. வேறு அப்பா வருத்தப்பட்டு வெளியில் காமிச்சிக்கவும் மாட்டாங்க, வெளியில் எப்பயுமே காமிச்சிக்க மாட்டாங்க, எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் காமிச்சிக்க மாட்டாங்க. சின்னப்பதி அவருக்கு அவருக்கும் மிக நெருக்கமான உறவு. ஆமாம், அவரோட பேசியிருக்கீங்களா சின்னப்பதி அவரோட? நான் ஒரு ரெண்டு தடவை போயிருக்கேன் அந்த ஐயாவை பார்த்துருக்கேன். அவங்க பரபரப்பரான்னு இருப்பாங்க அந்த ஐயாவும், நான் ரெண்டு தடவை பார்த்தேன் நான் அவங்கள. மிகப்பெரிய செல்வாக்குள்ள கவிஞராக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பல சிக்கல்கள் அடிக்கடி கவிஞர் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆமாம், அப்படிப்பட்ட தருணங்கள் எல்லாம் எப்படி எதிர்கொள்வார் அது?
கல்யாணம் இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பட் வந்து கல்யாணம் ஒவ்வொரு கல்யாணமும் பேசி முடித்து கல்யாண மண்டபம் பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வரத்துக்கு மொதல் நாள் வரைக்கும் கையில் பற்றி பிசா இருக்காது. அப்போ அந்த சமயத்தில் ரொம்ப நடுங்கி போயிருக்காங்க. அந்த இடத்துலலாம் உதவுனது வந்து தேவரையா தான். அவர் தான் அப்போ தான் அம்மா சொன்னாங்க, உங்கள் ஒவ்வொருத்தர் கழுத்தில் தொங்குற தாலி அவர் போட்ட பிச்சர் ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஐயா தான் அந்த சந்தர்ப்பத்தில் அப்பாவுக்கு உதவியிருக்காங்க. வெளியில் சினிமான்ற பக்கத்தில் எனக்கு தெரியல, இது எனக்கு நல்லா தெரிஞ்சது. உங்கள் அப்பாவை பற்றி உங்கள் அம்மா உங்ககிட்ட என்னென்ன சொல்லியிருக்காங்க? அம்மா வந்து ரொம்ப ரசிப்பாங்க. அதான் அப்பாவோட முதல் ரசிகையே எங்கள் அம்மா தான். அம்மா வந்து அப்பாவை ரொம்ப ரசிப்பாங்க. ரொம்ப அப்பா பேசுறது பண்ணுறது, அப்பாவோட பாடல்கள், அப்பாவோட மீட்டிங் அம்மா பார்க்கறது தான் ரொம்ப வேடிக்கை. அப்பா வந்து நாங்கள் யாருமே ஆகியோ நாங்கள் வெளியிலே வரக்கூடாது, நாங்கள் வீட்டு வாசப்படையே தாண்டக்கூடாது. பட் அம்மாவுக்கு வந்து அப்பாவோட மீட்டிங்கை பார்க்கணும். இப்போனா அவங்களுக்கு பிரச்சனையில் டேப் பண்ணி கொண்டு வந்து போட்டுடலாம். அப்போலாம் வந்த வசதி இல்லையே. அது வந்து அந்த பிரில்லியன்ட் டியூட்டோரியல் இருக்கும் டி நகரில், அந்த இடத்துல முச்சந்தி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தான் மீட்டிங் போடுவாங்க. ரொம்ப ரேர், அது ஒரு ரெண்டு மூணு தடவை இப்போ எதாவது போடுவாங்க. ரெகுலராக அங்கே இருக்காது. அந்த மாதிரி இடத்துல இருக்கும் போதே அந்த மீட்டிங் நடக்கிற நேர் எத்தாப்பில் ஒரு வீடு பார்த்துக்குவாங்க. அந்த வீட்டில் பழகினாங்களோ பழகலையோ போய் சொல்லிடுவாங்க, நாங்கள் அன்னதாசம் பண்ணாட்டி நான் மீட்டிங் பார்க்கணும், எனக்கு மாடியில் ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னுவாங்க. அவங்க எத்தனை செய்வாங்க, சேரை போட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி போட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது துணைக்கு நான் அனுப்பிய பக்கத்தில். எனக்கு அப்பாவோட ஸ்பீச்செலாம் எனக்கு ரசிக்கிறதுக்கு அந்த வயசு இல்லை, சின்ன வயசு. பக்கத்துலேயே உட்காந்து நான் எந்திரிச்சு போனால் அம்மா குன்னுடும் எந்திரிச்சு உட்காரு இங்கேன்னுவாங்க. அப்பாவோட மீட்டிங் ஆரம்பிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்புறம்தான் போவாங்க. அந்த மாடியில் போய் நின்று பார்ப்பாங்க. முடியறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னால் வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா அப்பா டக்குன்னு வந்துடுவாங்க வீட்டுக்கு, வந்து நான் அம்மா எங்கன்னு கேட்பாங்களேன்றதுக்கோ ஓடி வந்துடுவாங்க. அது அப்பா அந்த மாதிரி ஒரு ரசிகை அம்மா. அப்பாவை பயங்கர ரசிப்பாங்க. அம்மாவுக்கு ரொம்ப அம்மா அப்பாவோட விரலெல்லாம் சொல்லுவாங்க, பொம்பளை விரல் மாதிரி இருக்கு பாரு அப்பாவோட விரல்ன்னுவாங்க. அம்மா அப்பாவோட முதல் ரசிகை எங்கள் அம்மா தான். ஒரு கவிஞராக உங்கள் அப்பாக்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன? வந்து எல்லோரும் உடம்பால் உழைச்சா இவர் வந்து மூளையால் தான் உழைப்பாங்க. அதாவது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியார் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க. எங்கே உங்களுக்கு வந்து இந்த சமையலில் நாட்டம் பிறந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சாப்பாடு பிரியை. நான் இந்த சமையலில் உங்களுக்குள்ள ஆர்வத்தை ஹோட்டல் வச்சு நடத்தணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு? அதாவது என்னை வீட்டில் எல்லாருமே இல்லை சாப்பிட தான் லாய்க்கு நீ தத்தி தத்தின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இந்த ஹோட்டல் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபகரமான வியாபாரம், மற்றவங்க எல்லாரும் ஈடுபடலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக கஷ்டம். ஆனால் அது வந்து மனசுக்கு துரோகம் இல்லாமல் வயிற்றுக்கு துரோகம் இல்லாமல் பண்ணணும்.